हलो फ्रेंड्स वेलकम टू माय चैनल सुधा फैशन अंड कुकिंग इनकी वो नाम और हेल्थियान सॉफ्टान टेस्टियान गुलाब जामुन दांग पाकपर अद नान आशीर्वाद गोधुम पड़े रोम टेस्टा कंपा नहीं ट्रे पड़ी पांग उ पड़ी को रोम वी सापड़वा अभी पड़नों पाक चेनल सब्सक्रेबिको पक बेल क्लिक पाको अब ना पड़े वीडियो नोटिफिकेशन वो पारें इत ग्लोब जामुन एव्वलो साफ्टा ना उमिकारी साफ्टान ग्लोब जामुन उन्न ना सोल और टिप्स मट फो पेमारी ग्लोब जामुन उपड़ी पाक वीडियो कोल பாருங்க ஃபர்ஸ்ட் நான் ஒரு 1/2 லிட்டர் பால் எடுத்து நான் தண்ணி ஊத்தாம சுண்ட காச்சி போறேங்க பாருங்க பால் பொங்கி வந்துச்சு இப்போ நான் லோ फ्लेம்ல வச்சி நல்லா முக்கால் கிளாஸ் வர அளவுக்கு சுண்ட காச்ச போறேன் இங்க பாருங்க நல்லா சுண்டிடுச்சு பால் திக்கா இப்போ வந்து और पैन वी स्पून नेकला ने कुछ सूडान पारें और कप गोधुम नान आडी मिक्स पड़ी कुछ अोधुम वासन वर वरी लो फ्लेम वी ना कुछ वरते एड़े अरतेटे असने वो ई फ्लेम वेकूड़ा तीन लो फ्लेम और 5 to 10 मिनट्स सिम्ल वम वरते इन और बउल ट्रांसफर पड़ी के पारें ट्रांसफर पड़ पे आरने प नान और कल स्पून ऐलका तूल पटक और पिंच बेकिंग सोडा पटकल अब स्पून नड्पा अब मिल्क पउडर रे स्पून मिल्क पउडर आड पड़नों मिल्क पउडर इलादा नम्बर और पैकेट पा सुची वचर नम्बर पेसेजिक्लांग பாருங்க நல்லா நான் mix பண்ண பிறகு கொஞ்சம் கொஞ்சமா பால் ஊத்தி நான் பிசைஞ்சிக்க போறேன் சப்பாத்தி மாவு பிசைஞ்சிக்கிற மாதிரி நல்லா சாஃப்ட்டா பிசைஞ்சிக்கணும்ங்க பாருங்க நான் நல்லா பிசைஞ்சிட்டேன் பாருங்க இவ்ளோ சாஃப்ட்டான பதத்துக்கு பிசைஞ்சிக்கலாம் இப்போ இத ஒரு மூடி போட்டு மூடி பக்கத்துல வச்சிட்டு நம்ம sugar syrup காச்சிக்கலாங்க அடி கனமான பாத்திரத்தை வச்சி இப்போ 1 கப் மாவுக்கு 1/2 கப் sugar னு கால்குலேட் பண்ணி நம்ம போட்டுக்கலாம் பாருங்க 1/2 கப் sugar போட்டு இதுக்கு முக்கா கப் வாட்டர் ஆட் பண்ணிக்கலாங்க இப்போ இந்த சக்கரை எல்லாம் கரஞ்ச பிறகு நல்லா கொதி வருது பாருங்க இப்போ இது வந்து ரொம்ப பாகு முறிஞ்சிட கூடாது சக்கரை வந்து கொஞ்சம் கையில ஒட்டணும் அந்த மாதிரி வந்தாலே போதும் sugar syrup க்கு இப்போ ஒரு மூடி போட்டு நம்ம மூடி பக்கத்துல வெச்சுக்கலாம் இப்போ நம்ம பிசைஞ்சு வச்சிருக்கிற மாவு எடுத்து சின்ன சின்ன உருண்டையா உருட்டிக்கலாம் நமக்கு எந்த சைஸ்ல குலோப் ஜாமுன் வேணுமோ அந்த சைஸ்ல உருட்டிக்கணும் ரொம்ப பெருசா பண்ணிட கூடாது மீடியம் சைஸ்ல பண்ணிக்கலாம் அப்பதான்
சுகர் சிரப் வந்து நல்லா உள்ள இறங்கி குலோப் ஜாமுன் நல்லா சாஃப்ட்டா இருக்குங்க பாருங்க நான் எல்லாமே இப்ப உருண்டை உருட்டிக்கிறேன் உருண்டை உருட்டும்போது நல்லா உள்ளங்கையில வச்சு உருட்டணும்ங்க ரொம்ப அழுத்த கூடாது அப்படியே நல்லா சாஃப்ட்டா உருட்டினாலே நல்லா உருண்டையா வந்துரும் பாருங்க நான் எல்லாமே உருட்டிட்டேன் இப்போ ஸ்டவ் பத்த வச்சு கொஞ்சம் எண்ணெய் போட்டுக்கலாம் எண்ணெய் ரொம்ப சூடாக கூடாதுங்க மீடியம் சூடானதுமே நம்ம உருண்டை உருட்டி இருக்கிற எல்லா உருண்டையும் எடுத்து நம்ம பொரிச்சு எடுத்துக்கலாம் போட்டு உடனே கரண்டி போட்டு கலரக்கூடாது கொஞ்ச நேரம் கழிச்சு கொஞ்சம் மெல்ல மெல்ல அப்படியே நம்ம கலரி விடலாம் பாருங்க கொஞ்சம் கோல்டன் ப்ரவுன் ஆயிடுச்சு இப்போ நல்ல கோல்டன் ப்ரவுன் ஆன பிறகு நம்ம எடுத்துறோம் நம்ம ஹை ஃப்ளேம்ல வச்சு இத பொரிக்க கூடாதுங்க ஏன்னா வெளியில ப்ரவுன் ஆயிடும் உள்ள மாவாவே இருக்கும் அதனால லோ ஃப்ளேம்லயே வச்சு இத பொரிச்சு எடுக்கலாம் பாருங்க நல்ல கோல்டன் ப்ரவுன் ஆயிடுச்சு இந்த ஸ்டேஜ்ல நம்ம எடுத்துக்கலாம் பாருங்க நல்லா எண்ணெயை இருத்திட்டு நம்ம எடுத்துக்கலாம் உடனே ஜீரால போட வேணாம் கொஞ்ச நேரம் கழிச்சு போடலாம் அதுக்குள்ள மீதி இருக்கிற உருண்டையும் நான் பொரிச்சு எடுத்துக்கிறேன் பாருங்க நான் வந்து பொரிச்சு எடுத்ததை ஜீரால போட்டுட்டேன் இப்போ எல்லா உருண்டையும் நான் ஃப்ரை பண்ணி இதில் போட்டுட்டேன் இது ஒரு 1 hour ஊறினாங்க அப்போ தான் இந்த சுகர் சிரப் எல்லாம் அதில் உள்ளே இறங்கி சாஃப்டாக இருக்கும் இப்போது நான் உங்களுக்கு 1 hour கழித்து நான் காமிக்கிறேங்க பாருங்கள் நம்மளோட குலோப் ஜாமுன் 1 hour ஆயிடுச்சு ரெடி ஆயிடுச்சு பாருங்கள் நல்லா சுகர் நல்லா அதில் உள்ளே இறங்கி நல்லா சாஃப்டான குலோப் ஜாமுன் நமக்கு கிடைச்சிருக்குங்க கண்டிப்பாக நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ